நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்தையும் மிக நுணுக்கமாக ஜோதிடத்தில் கணிக்கணும். சுபக்கிரகங்கள் பார்ப்பதால் ஏற்படும் சுபத்துவம், சுபக்கிரகங்கள் இணைவதால் ஏற்படும் சுபத்துவம் அப்படின்னு சில நிலைகள் இருக்கின்றன. ஆகவே எந்த ஒரு நிலையிலும் நாம் சில அமைப்புகளில் வந்து மிக ஆழமாக சுபத்துவ தன்மைகளை உணரும்போது தான் என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இப்போது சுக்கரனுடைய அதிசுபத்துவமா அப்படிங்கிறத போன வீடியோவில் பார்த்தோம். அதாவது சுக்கரன் வளர்பிறை சந்திரன் அல்லது பூரண சந்திரனுடைய பார்வையில் இருப்பது மிகப்பெரிய ஒரு உன்னத சுபத்துவமாக அறியப்படுகிறது. சரி, இரண்டாம் நிலை சுபத்துவம் இப்போது வந்து விடலாம். சமீப காலமாகவே அந்த குரு சுக்கரன் இணைவதால் மூல நூல்களில் கூட இந்த கருத்து இல்லை. மூல நூல்களில் கூட இதை பற்றிய ஒரு இது இல்லை. அதுக்காக நான் தான் பெரியவன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை இங்கே நான் வந்து சொல்ல விரும்பலை. என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் ஆயிரக்கணக்கான லட்சத்திற்கும் மேற்பட்ட ஜாதகங்களை பார்த்திருப்பவன் என்கின்ற அமைப்பில் திருமண அமைப்பு, புத்திர பாக்கியம், தாம்பத்திய சுகம் இரண்டிற்கும் சில நெருடல்கள் அந்த சுக்கிரன் குரு இணைவதால் நேருக்கு நேர பார்த்து கொள்வதால் இருக்கின்றன அப்படிங்கிறத உணர்ந்து அதற்கான நூற்றுக்கணக்கான ஆதாரங்களை வைத்து கொண்டு தான் அதை சொன்னேன். இப்போது அந்த கருத்தும் ஏகப்பட்ட நிறைய பேரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதாவது குரு சுக்கரன் இணைவது என்பது அந்த பிறந்த லக்னத்தையும் இருக்கின்ற இருப்பிடத்தையும் பொறுத்து குருவையோ சுக்கரனையோ சுபத்துவ ரீதியில் பாதிக்கும் அப்படிங்கிறது தான். குருச்சந்திர யோகம் அதாவது சுக்கரனின் சுபத்துவம் இரண்டாம் நிலை. சுக்கிரன் ஸ்தான பலத்தோடு குருவோடு இணைவது, ஸ்தான பலம் பெற்ற குருவோடு சுக்கிரன் இணைவது, இந்த ரெண்டு வித்தியாசத்தையும் பார்த்துக்கோங்க. இங்கே திரையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நிலைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த ஐந்து நிலைகளில் பார்த்தீர்களேயானால் மீனத்தில் குரு சுக்கிரன் இணைவு, சுக்கிரன் அங்கே உச்சம், குருவிற்கு அங்கே ஆட்சி. அடுத்து ரிஷபத்தில் சுக்கிரன் குரு இணைவு, ரிஷபத்தில் சுக்கிரன் குரு இணைவு. இதை வந்து 12 கட்டத்திற்கும் நீங்கள் பொருத்தி பார்த்து கொள்ளலாம். எவர் அங்கே அதிகமான நட்பு ஸ்தான பலத்தோடு இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து இந்த சுபத்துவ தன்மை இதாகும். அதை விளக்கமாக சொல்கிறேன். முதல் இங்கே இந்த ராசி கட்டத்தை பார்த்துக்கோங்க. இந்த ராசி கட்டத்தின் அடிப்படையில் இங்கே இருவரின் ஸ்தான பலத்தை மட்டும் எடுத்து காட்டியிருக்கிறேன். உதாரணமாக புதன் வீடுகளான புதனின் வீடுகளான மிதுனத்தில் குரு சுக்கிரன் இணைந்தாலும், கன்னியில் குரு சுக்கிரன் இணைந்தாலும், கன்னியில் இங்கே ஸ்தானபலம் இன்றி சுக்கிரன் இருப்பார். இந்த வீடியோவை கொஞ்சம் நிதானமாகவே பேசுகிறேன். இது கொஞ்சம் கான்ட்ரவர்சியான சப்ஜெக்டு, இதை தயவுசெய்து கொஞ்சம் நல்ல விதமாக புரிஞ்சுக்கணும். கன்னியில் சுக்கிரன் நீச்சம், ஆனால் அங்கே குருவோடு சேர்ந்திருக்கிறார். இழந்த வலுவை திரும்ப பெற்றிருக்கிறார், சுபத்துவம் அடைந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். கன்னியில் குருவோடு இணைந்து சுக்கிரன் அங்கே சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் நிச்சயமாக உங்களுக்கு குருவின் மிகப்பெரிய பாதகமற்ற தன்மைகள், நிச்சயமாக சாதகமற்ற தன்மைகள், பாதகத்தன்மைகள் உறுதியாக இருக்காது. எப்படி இருக்காது அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், கும்பத்தில் குரு சுக்கிரன் இணைந்தால் அங்கே வந்து குருவின் காரகத்துவமான புத்திர பாக்கியம் குறைவாகப்பட்டு, புத்திரபாக்கியம் குறைவாகப்படுகிறது. அப்போ இங்கே மறுக்கப்படும் இதுன்னு சொல்லிட்டேன். புத்திரபாக்கியம் மறுக்கப்படுதுன்னா என்ன? குழந்தை பேரில் ஆசை இருக்காது, குழந்தை பாக்கியம் கிடைக்காது, ஆண் வாரிசு கிடைக்காது. குழந்தை பெற்றாலும் அப்பா என்று கூப்பிட முடியாதா, டிவோர்ஸ் நிலைமைகள் வந்துவிடும். இதுதாங்க குரு சுக்கிர அமைப்பு. உள்ளுக்குள்ளே டிகிரி வைஸ் போகும்போது சில நிலைகளில் இந்த மாதிரியான இது வந்துடும். ஐந்தாம் அதிபதி எப்படி இருக்கிறார் என்பதை பொறுத்து இந்த பலன்கள் துல்லியமாக்கப்படும். இப்போ நான் சொல்கிறது பொதுவான பலன், சுக்கிரனை சொல்லிட்டேன். ஏழாம் அதிபதி 7-3-12 பாவங்களை பார்த்து மறுக்கப்படுமா ஆர்வம் இருக்காதா அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும்னு சொல்லிட்டேன். அப்போ இங்கே குருவிற்கு புத்திர சுகம் பாதிக்கப்படும்னு சொல்கிறீங்களே, அப்போ குருவின் புத்திர சுகம் பாதிக்கப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,